டாக்டர் ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளையின் புத்தக வெளியீட்டு விழா தமிழக மேலாண் அமைச்சர் டாக்டர் ஹண்டே அவர்களின் தொண்ணூத்தி பிறந்த நாளில் டாக்டர் ஜே ராஜ்குமார் அவர்கள் எழுதிய நெஞ்சில் நிலைத்த நாயகர்கள் நூல் வெளியீட்டு விழா வருகிற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மாலை ஐந்து மணிக்கு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்கிறது அருளாசி வழங்கி வாழ்த்துகிறார் டாக்டர் ஜெகத் குரு ஆத்ம சைத்தன்ய குருஜி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் முன்னிலை வைக்கிறார் அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வருக சனாதன இந்து தர்ம எழுச்சி பொதுக் கூட்டம் வருகிற இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை என்று சென்னை வேளச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாய் சங்கர ஹாலில் நடக்க இருக்கிறது தலைமை இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஏற்பாடு திரு ஆனந்த் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் இந்து மக்கள் கட்சி வாருங்கள் ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம் பிரதமர் மோடி அவர்கள் திருப்பதி போயிருக்கிறார் வெங்கடாச்சலபதி கோயிலில் தரிசனம் மேற்கொண்டிருக்கிறாரு அவருக்கு வந்து நல்ல தரிசனம் கிடைத்ததாகவும் மனதுக்கு நிறைவாக இருந்தது அப்படின்னு வந்து ட்விட்டரில் பதிவுகள் வந்து செஞ்சுருந்தாரு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா மக்கள் நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடாஜரபதி ஏழுமலையானா வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சரி ஓகேங்க நல்ல தரிசனம் இவருக்கு என்ன தரிசனம் இது கொடுப்பாங்க ஒரு பயம் போக கூடாது அவரு மாட்ட போவாரு கும்பிட்டு வெளியே வருவார்

ஆடுத்துருவாங்களா குடுத்துருவாங்க சரி இப்போ பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் குடூன்ல இருக்கும் குடோன்ல இருக்கும் குடோன் குடோன் கூண்டு வாங்க கூண்டா ஆமா எங்க ஒரு மக்கள்லாம் கூண்டுல அடைச்சு போட்டாங்க ரெண்டு நாள் கூண்டா திறக்கவில்லை அப்படின்னு கூண்டல அடைக்கணும்னா புலியா குடோன்ல அடைக்க நம்ம நெல் மூட்டை சரி ஓகே ஏன்னா அத்தனை பேர் எத்தனை பல கோடி மக்கள் போறாங்க அப்படிங்கறதுனால அவங்க சில ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த கார்த்திகை மாசம் அப்படின்னும் பொழுது ஐயப்பன் கோயில் தானே போவோம் கார்த்தி மாசமா நான் சூர்யா மாசம்னு நினைச்சேன் கார்த்திகை அவர் பாருங்க அவரு விஜய் மாசம் நினைச்சிருக்க கார்த்திகை மாசம் மீன் கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் கூடுதல் கூட்டம் போதா இல்ல இல்ல கார்த்திகை மாசம்னா சபரிமலைக்கு தானே போவாங்க இவர் திருமலைக்கு போறாரு இப்போ என்ன வர சொல்லுவார ஏன் அங்க போல சரி ஓகே அவருக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதா சொல்லி தரேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சினிமாக்கு அப்படி சினிமாவுக்கு வரும் சினிமாவுக்கு சினிமாவுக்கு வரும் போக மாட்டோம் போகிறோம் போகிறதில்ல அது லைட்டா ஸ்பைசஸ் மாதிரி ஆட் பண்ணணும் ஏன்னா சினிமா இல்லாம தமிழ்நாட்டு அரசியலே இல்லை அதனால தான் மூன்று முதலமைச்சரா உரப்பட்ட முதலமைச்சர் இப்போ வேறு ரெடியாக இருக்காங்க ரெடியா இருக்காங்க நான் ரெடி தான் வரவானே சின்னவர்

அவர் வந்து அடி போட்டிருக்கிறாரு அதற்கு பலர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிட்டு வராங்க பலர் எதுக்கு இங்கே டைரக்ஷனே பண்ணிட்டு இருக்கலாம் யாராவது ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணா அபசகனும் வருவாங்க வருவாங்கல்ல சிலர் அப்படி பலர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து மழை வந்து இங்க சென்னையிலலாம் எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு இப்போ கூட ஸ்டுடியோ கதவ திறந்தோம்னா தித்து புது புது கேட்குது மழைடா ஆமா மழை மழை உண்மையிலே அவ்வளவு மழை பெய்யுது அதனால ரொம்ப தண்ணியாக கட்டி கிடக்குது நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க உங்க ஊர்ல மழை பெய்யுதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க விசாரிச்ச வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நல்லா மழை பெய்யுது இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு அமோகம மழை பெய்யுது அப்படிங்கிறது நாங்க கேள்விப்பட்ட வகையில வந்து இருக்குது அந்த வகையில என்ன காரணம் சொல்லு என்ன காரணம் நம்ம எல்லாம் தொடர்ச்சி வீடியோ போடுறோம் நம்மளோட மக்கள் பார்க்குறாங்க ஆண்டவர் பார்க்கறாரு நல்ல பசங்களா இருக்காங்க ஆண்டவரா அவர் பிக் பாஸ்ல இருக்காரு கட்டு உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் உதயநிதி உதயநிதி நல்லா இருக்கும் அந்த அருமையான பாடல் காலையில இருந்து அந்த பாட்டை கேட்டு இன்னொரு பாட்டு பாடு நல்லா பாடு இன்னொரு தடவை பாடு இன்னொரு பாடல பல தடவை பாடு பலதர தடவை பாடி எப்படி இருக்கும் திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் உதயநிதி உதயநிதி இந்த பாடலை வந்து காலையில இருந்து கேட்டு நாங்க வைப் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ணனுடைய பிறந்த நாள் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்து கொண்டிருந்தாங்க காலையிலேயே அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அது வந்து ஃபேமிலி முதலமைச்சர் அண்டு ஃபேமிலி அதில் வந்து இந்த சிஎம்ஓ தமிழ்நாடு அந்த ஐடி இருக்குல்ல அந்த ஐடியில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அது யார் யார் அப்படிங்கறது ஒரு சிலர் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்றேன் பார்க்காம எனக்கு தெரியும் சரி சொல்லு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அப்புறம் வாழ்த்து சொல்லாமையாங்க அப்புறம் அண்ணன் சபரீசன் うん, அவ்ப்ரவேறாங்க. அங்க அவங்கள வந்து வாட்ச் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கறாங்க அமைச்சர் அவங்களுடைய கையால உதயநிதி அண்ணனோட பிரதனாளை முன்னிட்டு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாட்டு அந்த பாட்டுன்னு மனพน பண்ணலாம். என்ன இந்த பாட்ட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உதயநிதி இதே பாடிட்டே இருந்தனா அது மனพน பண்ணல. அந்த அது என்ன விவரம் அப்படிங்கறத நாங்க போடுறோம். நீங்க பாத்துக்குங்க. அந்த பாட்ட கூட கொஞ்சம் போடுறோம். நீங்க வந்து கேட்டுங்க. அதுக்கப்புறமா கேக் வெட்டி இருக்கிறாங்க ஓகே. அன்பில் மகேஷ் அவர்களே ஓட்டி விட்ராரு. ஏகலாம்

என்னது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகேங்களா இது கமல் பிறந்த எப்படி உதயநீதி என்ன வாழ்த்து சொன்னாரோ அது போல இவர் பிறந்த நாளுக்கு அவர் இதெல்லாம் என்னங்க வாழ்த்து இப்போ இருக்கு பாருங்க ஒரு வாழ்த்து லெந்த போது யாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவே கஷ்டமா இருக்கு யாரு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அந்த வற்றாத ஜீவநதி அது ஃபுல்லு ரொம்ப பெருசாக இருக்கு நீ ரெண்டு லைன் படி ஹார்ட் பீஸ் மட்டும் நான் படிக்கிறேன் திராவிட இயக்க கொள்கை ஜீவநதி உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஜீவன ஜீவநிதி உதயநிதி சூப்பரா வாழ்த்து சொல்லிக்கோங்க பெருசா போயிட்டே இருங்க நான் படிச்சிட்டே இருந்தேன்னா இதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடும் அதனால அது என்ன வாழ்த்துங்கிறத நான் வந்து போடுறோம் நீங்க வந்து ட்விட்டர் வச்சிருந்தீங்கன்னா ஐயோ ட்விட்டர் சொல்லக்கூடாதோ அந்த எக்ஸ் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து ஆசிரியர் வீரமணி அவருடைய ட்விட்டர் கொண்டு நீங்க செக் பண்ணி அப்பனா அவருடைய அந்த பெரிய வாழ்த்து மடலை நீங்கள் படித்து மகிழலாம் இப்படி பலரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க ட்விட்டர் முழுக்க மண்ணா தங்களை பாடி பரிசு வேற வந்திருக்கிறேன் என்னப்பா இல்ல டக்குன்னு அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி பாடம் டைலாக் ஞாபகம் வந்துருச்சு பாடு பாடி கோழையா அந்த மாதிரி வந்து வாழ்த்து போயிட்டு இருக்கு வேற ஏதாவது இருக்கா வாழ்த்து பத்தி சொல்றேன் அந்த மாதிரி வந்து வேற எந்த வாழ்த்துல நம்ம தான் இப்ப வாழ்த்து சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கருந்து கணிப்பு வந்து அதாவது எடுத்திருக்கும் போய் பாத்துருங்க மக்கள் மத்தியில் உதயநிதி அவர்களுக்கு செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அவருடைய செயல்பாடுகளை மக்கள் ரசிக்கிறாங்களா குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்களா அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் நம்மளுடைய வாழ்த்து வாழ்த்து பேசு தமிழா பேச சார்பாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி அண்ணா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வெளியே வராரு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் எப்பொழுது உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க

அடுத்தபடியாக நம்ம என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் திமுகவில் வந்து மிக முக்கியமான நபர் தென் சென்னை எம்பி எம்பி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த சில பதில்கள் சர்ச்சையாகி இருக்கிறது சர்ச்சை எல்லாம் இல்லை சர்ச்சை ஆக்கியிருக்காங்க சரி ஓகே கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமை ஒருவருடன் உணவு சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி கேள்வி அதுக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஓகே நேற்று வந்து பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று மாவீரர்கள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுசரிப்பாங்க அதே போல தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து மாவீரர்கள் நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் தமிழர் சி தங்க அவர்கள் இப்படியான ஒரு இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூ இப்படி வைரல் ஆயிருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது அவரிடம் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்கிற கேள்வி அதுக்கு பிரபாகரன் கிட்ட நீங்க வந்து உணவருந்தரும் அவர் கூட உணவருந்தரும் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அதனால நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு வந்து முள்ளிவாய்க்காலுக்கு மன்னிப்பு கோருவேன் நீங்க ஏன் அதுக்கு மன்னிப்பு கோரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி ஓகே முள்ளிவாய்க்காலுக்கு நாங்க மல்லிப்பூ கோருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த தமிழ் சித்தங்க பாண்டியன் அவர்கள் இப்படி ஒரு பேட்டி வந்து குடுத்திருக்காங்க இதற்கு டென்ஷன் ஆகி இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் டென்ஷன் ஆயிருக்காரு நெட் படம் பாத்து இருப்பாரு அது அதெல்லாம் முடிச்சுட்டு இல்லையா நெட் ஃபீக்ஷ் ரெடி இல்லையா அதெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சா விட சீரியஸ் ஏன்னா பாத்தீங்களா

இஸ் அ ஃப்ரிஞ்ச் ஆஸ் ஹிந்துத்துவா நேஷனலிசம் இந்த வீரப்பன் பிரபாகரன் தமிழ் தேசியவாதிகள் இதெல்லாம் வந்து இந்துத்துவா போலவே ஒரு ஃப்ரிஞ்ச் ஃப்ரிஞ்சு அதான் வந்து நம்ம எப்பவுமே ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆகி பதிவு இருந்து போட்டிருக்கிறார் இதுக்கப்புறமா அந்த பதிவுக்கு கீழே ஆதரவான கமெண்ட்டுகளும் எதிர்ப்பான கமெண்ட்டுகளும் வந்து ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது எதற்கு இவ்வளோ முரண்பாடுக்கு இடையே இந்த கூட்டணி வந்து தொடருது மோடி அவர்களை வீழ்த்தணுமா ஆமா ஏன்னா கூட்டணி முடிச்சு கொடுத்தா உனக்கு யாராவது ரெண்டு லட்ச ரூபா தரணாங்களா ஆமாம் ஆமாவா நீ பேசி கூட நீ முடிச்சிருவீ என்னடா இதே முடிஞ்சிருண்ண விட்டுன்னு முடியாதுன்னு கொள்கை கூட்டணி இந்தியா அவங்க வந்து நம்ம தான் ஐஎன்டிஏ ஐஎன்டிஏன்னு சொல்கிறோம் அந்த கட்சிக்காரங்களாம் இங்கே பேசும்போது இந்தியான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் ஒன்றா தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சேர்ந்து நிற்கிறதும் பிரிஞ்சு நிற்கிறதும் அவங்க உரிமை மற்றும் விருப்பம் இப்படியான ஒரு சர்ச்சை வந்து இப்போ எழுந்திருக்கு இதற்கு எதிர்வினையாக வேறு ஏதாவது சர்ச்சை வேறு யாராவது கருத்து தெரிவிக்கிறாங்களா தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்னன்றது ஆமா ஆமா மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பண்ணுங்க முன்னாள் பிரதமர் பிபி சிங் அவர்களுடைய சிலையை இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து தமிழ மாநில கல்லூரி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ்ல வந்து திறந்து வச்சிருக்காரு திறந்து வச்சுட்டு அவர் என்ன பேசுறாரு பேசுறாருன்னா இந்த காலேஜ் திறக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் படிக்கணும் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா சமூக நீதி அப்படின்றது தமிழ்நாட்டு அளவில் மட்டும் கிடையாது இந்திய அளவில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த சமூக நீதிக்கு ஒரு மூலகர்த்தா ஒரு முக்கியமான ஒரு ஆட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் விபிசிங் சிங் அவர்கள் அப்படின்னு சொல்லி உரையாட்டாரு விபிசிங் அவர்கள் வந்து பல இடங்களில் பெரியார் அவர்களுடைய எல்லாம் வந்து கோட் பண்ணி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதே சொல்றாரு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கும் விபிசிங் அவர்களுக்கும் எந்த மாதிரி நட்பு இருந்துச்சு தெரியுமா விபிசிங் அவர்கள் கலைஞர் அவர்களை ரொம்ப ரொம்ப நேசிச்சார் அப்படின்னு நிறைய உதாரணங்கள் சொல்றாரு ஒரு தடவை வந்து அவர் இங்கே வந்திருக்கும் பொழுது அவருக்கு வேற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய உதவியாளர்கள் அவங்களாம் வந்து சொன்னாங்க ஆனால் இல்லை நான் கலைஞர் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொல்லி கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கடற்கரையில் போய் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணார் கோபாலபுரமத்துக்கு வந்து தான் கடற்கரை பொதுக்கூட்டத்துக்கு பிரதமர் விபிசிங் அவர்கள் சென்றார் அந்த அளவுக்கு விபிசிங் அவர்களுக்கு கலைஞர் மேலே அந்தளவுக்கு ஒரு நிறைய அன்பு இருந்துச்சு அப்படிங்கிறத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் இந்த மீட்டிங்ல வந்து சிங் அவர்களுடைய ஃபேமிலி வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூபியோடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் கலந்துக்கிறாங்க இன்னும் பிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க இந்தியா கூட்டணியை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்றத கூட இதுல எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க எல்லா விவகாரத்திலும் என்ன நடந்தாலும் அனைத்து அரசியல் நகர்வுகளும் ஐஎன்டிஏ கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து செயல்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது எப்படி போய் முடியுது அப்படிங்கறத பாப்போம் பத்தி எல்லாம் பேசுனது அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு எடுக்கணும் மோடி அரசு எடுக்கணும் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க இப்ப தாமதமாயிருக்கு அது கூடவே சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அது கூடவே சேர்த்து தமிழ்நாடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சமூக நீதி சமூக நீதி என பேசும் முதல்வர் அவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் மத்திய அரசு கிட்ட கை காட்டுறாரு என்ற ஒரு கேள்வியும் வந்து கூடவே சேர்ந்து இப்போ எழுந்திருக்கு அதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வேற செலவு எதுக்கு அவங்க தான் ஒரு கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க மொத்தமாக எடுத்து எடுத்துட்டு போங்களேன் என்ன என்ன எத்தனை பேர் இருக்கீங்கன்னு டிக் பண்ணும்போது நீங்க என்ன சாதி பண்ணா முடிஞ்சு போச்சு

வெண்டிலேட்டர்ல இருந்தாங்க ஒரு பெண் சிகிச்சை பெற்று இருந்தாங்க அப்படி சிகிச்சை பெற்று வந்து இருக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு சரி கரண்ட் கட் ஆனதுனால வெண்டிலேட்டர் இருந்தவங்க வேற எதுவும் பவர் பேக்கப் எதுவும் பவர் பேக்கப் இல்ல வேற எதுவுமே இல்லாததுனால அந்த பெண் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணி திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அதில் அவர் என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனைகள் எத்தனை துச்சமாக நடத்தப்படுகின்றன என்பதை இந்த துயர சம்பவம் மீண்டும் உணர்த்தி இருக்கிறது அரசு மருத்துவமனைகள் இத்தகைய அவல நிலையில் இருக்கும்போது தமிழக மருத்துவ கட்டமைப்பை ஐரோப்பிய நாடுகளுடன் தான் ஒப்பிட வேண்டும் என்று வெட்கமே இல்லாமல் கூறிக்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கி இருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து பலரும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களும் இன்னும் பலர் வந்து ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க பலரும் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏன் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்கும் பொழுது கரண்ட்டு கட் ஆகுறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து யாருக்காவது உயிர் போயிருது கை கால் போயிருது மாதிரி நிறைய நம்ம செய்திகள் பார்க்குறோம் அரசு மருத்துவமனையில் மட்டுமே இந்த மாதிரி விபத்து நடக்குது ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு அவங்களால அங்கே போய் தான் சிகிச்சை பார்க்க முடியும் அவங்களுக்கு அங்கே இப்படி ஒரு துன்பம் நடக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஏன் இது தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் மட்டுமே நடக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது தொடர்பாக விசாரிக்க ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க அரசு அப்படின்ற தகவலும் வந்து வெளியாகியிருக்கு அந்த குழு என்ன அறிக்கை தர போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்காம இருக்க அரசானது துரித நடவடிக்கையில வந்து ஈடுபடணும் அப்படின்ற கோரிக்கையும் வந்து எழுந்திருக்கு இந்த சம்பவம் வந்து மக்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து ஒரு அச்சத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோல வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தை வந்து மாவீரர் நாள் அப்படின்னு வந்து அவங்க கொண்டாடுவாங்க அதாவது அவங்க போர்ல வந்து சண்டை போட்டு இறந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க அதை இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுப்பாங்க மே பதினேழு இயக்கம் இன்னும் பல இயக்கங்கள் வந்து முன்னெடுப்பாங்க இது வந்து வழக்கமாக போயிட்டு இருக்குது இன்றைக்கி அதில் புதுசா என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அந்த வீடியோவில் மாவீரர் நாள் நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லப்படுது மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் வந்து பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரக்கா அவர்கள் உரையாற்றுவார் அப்படின்னு முன்னாடி வந்து சொல்லப்பட்டிருந்தது துவாரக்கா அவர்கள்தான் உரையாற்றுகிறார் அப்படின்னு ஒரு உரையும் வந்து அந்த யூடியூப் சேனலில் வீடியோவாக பிளே ஆகுது ஒரு பெண் ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க இவங்க தான் வந்து துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு அந்த யூடியூப் சேனலால சொல்லப்படுது இப்போ இது ஒரு பரபரப்பா பேசல அது யூடியூப் சேனல் சொன்னா பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு மேடையில வந்து இயக்குனர் கௌதமன் அவர்கள் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னும் சில அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து இவங்க தான் வந்து தோரகா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது திரும்ப வந்து சலசலப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்பாக பழனெடுமாறன் ஐயா அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தார் அதுவும் வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சு இப்பொழுது பிரபாகரன் அவர்களுடைய மகள் தோரகா அவர்கள் உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க இவங்க தான் வந்து துவாரகாவா அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு திரும்ப வந்து ஈழம் தொடர்பாகவும் புலிகள் தொடர்பாகவும் ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இவங்க துவாரகாவா அப்படின்றது நமக்கு தெரியல இன்னும் சில அமைப்புகள் வந்து இவங்க துவாரகா இல்லை அப்படின்றதையும் மறுக்கிறாங்க அது என்னன்றத நம்ம பொறுத்துன்னு தான் இவங்க வந்து அப்ப பேசுவாங்க இவங்க இப்ப பேசுவாங்க இவங்க மக்களிடையே வந்து சொல்லப்படுது பிரபாகரன் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி வரப்போறாரு போறாரு அவங்களுடைய மகள் வரப்போறாங்க இப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க மகள் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து பேசுறாங்க அவங்க வந்து பிரபாகரன் அவருடைய மகள் தான் அப்படின்னு ஒரு சிலரும் அவங்க வந்து பிரபாகரன் அவருடைய மகள் இல்லை வேற யாரோ பேசுறாங்க அப்படின்னு பலர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க மீண்டும் ஒரு முறை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி புலிகள் தொடர்பாகவும் பிரபாகரன் அவர்கள் தொடர்பாகவும் ஈழம் தொடர்பாகவும் பலர் பேச தொடங்கி சமூக வலைதளங்களில் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு